இன்னைக்கு ஸ்டிங் ஆபரேஷன் பிரபலம் மதன் ரவிச்சந்திரன் மற்றும் மதன் ரவிச்சந்திரனுடைய சொம்புகள் செய்த கேவலமான செயல்களை பற்றி தான் பார்க்க போறோம். ரெண்டு மூணு நாளா தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது ரகுமானோடைய கான்செர்ட் விவகாரம் தான். அந்த கான்செர்ட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. 2023 மிகப்பெரிய ஸ்கேம் அது. அவங்க பர்மிஷன் வாங்கினது ஒண்ணு, ஆனா அந்த கான்செர்ட்ல அவங்க செஞ்சது ஒண்ணு. இவங்க பண்ண குளறுபடிகளால பல மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. அந்த கான்செர்ட்டுக்கு போனவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் நடந்திருக்கு. பெண்கள் குழந்தைகள் மானபங்கம் பண்ணிருக்காங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரகுமானோடைய அந்த கான்செர்ட்ல நடந்திருக்கு. ரகுமானோடைய கான்செர்ட்ல இது மாதிரி விஷயங்கள் நடந்தனால கண்டிப்பா ரகுமான அவர்களை தான் எல்லாருமே பிளேம் பண்ணுவாங்க. அதனாலதான் ரகுமானோடைய ரசிகர்கள் ரகுமான சகட்டு மேனிக்கு திட்டிட்டு இருந்தாங்க. ரகுமான் அவர்கள் பிஜேபியோட சித்தாந்தத்திற்கு நேர் எதிரானவர். அப்பப்போ பிஜேபியை சீன்ற மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி லைட்டா ஏதாச்சும் சம்பவங்கள் ரகுமான் அவர்கள் செஞ்சுட்டுதான் இருப்பாரு. அதனாலேயே சங்கிகள் மத்தியில ரகுமான் அவர்களுக்கு கெட்ட பேர் இருந்தது. அந்த நேரத்துல ரகுமான சம்பந்தப்பட்ட மாதிரி இது மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால ஆப்வியஸ்லி சங்கிகள் ரகுமான் அவர்களை கலாய்க்கதான் செய்வாங்க. அதுலயும் இந்த சம்பவத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இதுக்கு முன்னாடி ரகுமான் அவர்கள் என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் போட்டு ரகுமானோட வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்துனாங்க. இதனாலேயே இங்க இருக்கக்கூடிய ஏழு அறிவு உள்ள ஊபிஸ்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் ரகுமான் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே சங்கிக, அவங்க எல்லாருமே சங்கிகள் அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துனாங்க. இது மாதிரி விவகாரங்கள் நடக்கும் போது நம்ம மதன் ரவிச்சந்திரனும் மதன் ரவிச்சந்திரனுடைய சும்புகளும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதுலயும் ரகுமான் அவர்களை பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கலாச்சி வந்துட்டு இருந்தாங்க. சோ இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ஒரு மனக்கணக்கு போட்டு சங்கிகள் மதியில நல்ல பேரோட இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்களும் இதுல சேர்த்து கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. ரகுமானோட கான்செர்ட்ல நடந்தது பாத்தீங்களா குளறுபடிகள், அந்த குளறுபடிகளுக்கு பாஜக RSS இந்த பாஜக ஆதரவாளர்கள் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இவங்க எல்லாருமே லிங்க்ல இருக்காங்க அப்படிங்க மாதிரிலாம் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு வெண்பாக்கா பேசி அவங்களுடைய சேனல்ல ரிலீஸ் பண்ணினாங்க. வெண்பாக்காக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்க பேசின அந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன், அடுத்த முறை இந்த மாதிரி வீடியோஸ்கள் பண்ணும்போது தயவு செய்து நடுவுல நடுவுல சிரிக்காதீங்க. முக்கியமா அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப கேவலமா இருக்கு, பார்க்க சகிக்கல, தயவு செய்து அது மாதிரி பாடி லாங்குவேஜோட இதுக்கப்புறமா வீடியோ பண்ணாதீங்க. பெட்டர் நெக்ஸ்ட் டைம் நீங்க இது மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது வாய்ஸ் ஓவரா பண்ணிடுங்க. வெண்பாக்காக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் நினைப்பு, பேசும்போது கூட பக்கத்துல கிட்டாரோட தான் பேசுவாங்க. சரி கண்டென்ட்குள்ள வரலாம். உங்களுக்கு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், தயவு செய்து பாருங்க. விஜய் ஆண்டனியின் வாய்ஸ் மெசேஜ், ஏ ரகுமானுக்கு 6 ஸ்கெச், பிளாக் டிக்கெட் முக்கிய புள்ளியின் சிசிடிவி, பெண் ஊடகவியலாளர் வாக்குமூலம், ஸ்கெட்ச் போட்ட விஜய் ஆண்டனி, ஆன்டி ஏ ரகுமான் டீம் கேட்ச் வித் எவிடன்ஸ், மார்ஸ் தமிழ்நாடு ஸ்டிங் ஆபரேஷன். இந்த தமிழ்நிலை டைட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஓ, இந்த ரகுமானோட கான்செர்ட்ல நடந்த விவகாரத்திற்கு விஜயாண்டனி தான் காரணம் பொழுது. 6 ஸ்கெட்ச் போட்டு இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிறாங்க, பிளாக் டிக்கெட்லாம் வித்துருக்காங்க, அதனாலதான் இது மாதிரி குளறுபடிகள்லாம் ஏற்பட்டுருக்கு. டைட்டில பாருங்களேன், ஸ்கெட்ச் போட்ட விஜயாண்டனி, இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? விஜயாண்டனி தான் இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிறாரு அப்படி மாதிரி தானே தோணும், அப்படிதான் தோணணும், அப்படி தோன்றதுக்காக தான் இது மாதிரிலாம் இவங்க போட்டிருக்காங்க. சரி, இந்த தமிழில் இருக்கிற கண்டென்ட்டுக்கோ இவங்க போட்ட அந்த டைட்டிலுக்கோ உள்ள இருக்கிற அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கோ ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமானா? எதுவுமே இருக்காது. இது ஜஸ்ட் கிளிக் பைட்ஸ்க்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இவங்க போட்ட இந்த டைட்டில் அந்த தமிழுக்கும் அவங்க பேசுற விஷயத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது. இந்த வீடியோல வெண்பா அக்கா என்ன ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா, ரகுமான் அவர்கள் உத்தம சீலர் அப்படிங்கிற மாதிரியும், இந்த சங்கிகள் மற்றும் சங்கிகளுடைய ஆதரவு பெற்ற திரையுலக பிரபலங்கள் ரகுமான் அவர்களுடைய கரியரை காலி பண்ணணும்னு ரொம்ப நாளா பிளான் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெண்பா அக்கா பேசிருப்பாங்க. ரகுமான் அவருடைய கேரக்டரை டிஃபேம் பண்ணணும், கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு பிஜேபி காரங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. டிஃபேம் பண்றது, கேரக்டர் அசாசினேட் பண்றது பத்தி எல்லாம் யார் பேசுறாங்கன்னு பாருங்க. இதுல ஒரு பாயிண்ட் வெண்பாக்கா சூப்பரா சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி டிஃபேம் பண்றது, பிரபலமானவர்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றது, இது மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அரசியல் இருக்கும், சில ஊடக புரோக்கர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல அந்த குரங்கு பொம்மை எவ்வளவுன்னு கேட்பாரு, அதுக்கு அது கண்ணாடி சார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் இருக்கு வெண்பாக்கா சொல்றதை பார்க்கும்போது. இவங்க பண்றத இவங்களே விமர்சனம் பண்றாங்க பாருங்க. ஏக்கா அவ்வளவு நேரம் பேசுறீங்க பேசுறீங்க பேசிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் ஆதாரத்தை போடுங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஆதாரத்தையும் போடலையே, எல்லாத்தையுமே நீங்க ஓராலா தான் பேசுறீங்க, அதாவது இந்த வாயிலே வடை சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வெண்பாக்கா வாயில வடைதான் சொல்றாங்க, மத்தபடி ஒன்னுத்தையும் காணும், அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ அது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது பக்கத்துல நம்ம வெண்பாக்கா இப்படி கை கட்டி நின்னு பார்த்த மாதிரி பேசுறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? சோ அக்கா இந்த வீடியோல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ரகுமானோட கான்செர்ட்ல நடந்த விவகாரத்திற்கு அந்த குளறுபடிகளுக்கு விஜய் ஆண்டனி, பிஜேபி, அண்ணாமலை இவங்களாம் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை 2 சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு அண்டர்டேக்கர் மாதிரி ஸ்லோவா வரீங்களேக்கா, என்னக்கா நீங்க 2 சொல்லி முடிக்க வேண்டியத
இழு 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 இழுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்து பேசுறீங்க. எப்படி இருந்தாலும் உங்களோட வீடியோவில் எந்த ஒரு ஸ்டஃப் இருக்க போறதுல, கண்டென்ட்னு சொல்லி சொல்ற மாதிரி எதுவும் இருக்க போறதுல, சுத்தி சுத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க, அண்ணாமலை, பாஜக, ஆர்எஸ்எஸ், அண்ணாமலையுடைய அடிவருடிகள் இவங்களாம் தான் இங்க இப்படி இருக்கிறாங்க, ரகுமான் அவர்களுக்கு எதிராக இவங்க இது மாதிரிலாம் சதி வேலைகள் பண்றாங்க, 6 மாசமா ஸ்கெட்ச் போட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க, இதை தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேற என்னத்த சொல்லியிருக்கீங்க? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த தமிழ் மற்றும் டைட்டில், அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க. அதுக்கும் உள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, சம்மந்தம் இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்தேன், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சு பேசியிருப்பாங்கன்ட்டு எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. ஒரு பாயிண்ட் கூட அவங்க தமிழ்நாளுக்கும் இந்த வீடியோட டைட்டிலுக்கும் அவங்க பேசக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் இவங்க விஜய் ஆண்டனியோட பெயரை மென்ஷன் பண்ணி விஜய் ஆண்டனி இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, இது மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதனால தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதனால தான் பார்த்தேன். உள்ள போய் பார்க்கும்போது விஜயாண்டனி சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாச்சும் எவிடன்ஸ் இவங்க காட்டுவாங்கன்னு நினைச்சேன், பட் எதுவுமே இல்லை. விஜயாண்டனி அவர்கள் சொன்னதா இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, பெருசு இப்பதான் மாட்டிருக்கு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயாண்டனி சொன்னதா இவங்க சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அதை போட்டிருக்க வேண்டியதானே, அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்க போட்டு காமிச்சிருக்க வேண்டியதானே, ஆனா இவங்க அதை போடவே இல்லை. வெறும் இவங்களா வாயில சொல்றாங்களே தவிர விஜயாண்டனி இது மாதிரி பேசினாரு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை இவங்க இதுல காட்டவே இல்லை. இதுல வெண்பாக்கா விஜயாண்டனி அவர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, படத்துல எல்லாம் இவரு அப்படி சாமியார் மாதிரி நடிக்கிறாரு, மாடர்ன் சாமியார் மாதிரி நடிக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாரு அப்படி மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஒரு தமிழ் நடிகர் இந்து மதம் சார்ந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எந்த அளவு வன்மத்தை இவங்க கொட்டியிருக்காங்கன்னு பாருங்க. விஜயாண்டனி அவர்களை ரகுமாவோட விவகாரத்துக்குள்ள இவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த ரகுமாவோட கான்சர்ட் நடக்கும்போது ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் லைவா ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க, அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் கிட்ட சில இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க ரகுமாவோட கான்சர்ட் வேஸ்ட், இப்பதான் நான் விஜயாண்டனியோட கான்சர்ட் போயிட்டு வந்தேன், அது சூப்பரா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சோசியல் மீடியால நிறைய பேர் ஹைலைட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த நம்முடைய மதன் ரவிச்சந்திரன் மற்றும் மதன் ரவிச்சந்திரனோட சொம்புகள் குரூப் என்ன பண்ணிருக்காங்க, விஜயாண்டனி அவர்களை நம்ம இந்த விவகாரத்துக்குள்ள இழுத்துக்கலாம், ஆல்ரெடி விஜயாண்டனி இந்த சங்கிகளுக்காக ஆதரவான நிலைப்பாடுதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, சோ விஜயாண்டனியை நம்ம இதுக்குள்ள இழுத்தோம்னா நம்மளுடைய வீடியோ இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக விஜயாண்டனி அவர்களை இதுக்குள்ள இழுத்துருக்கானுங்க. இது மாதிரி விஜயாண்டனி அவர்களை இழுத்துட்டு இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, தொடர் தோல்வியை சந்திக்கிறவர் விஜயாண்டனி, பெரிய கடன்ல இவர் இருக்காரு, அண்ணாமலையோட அனுகிரகம் வேணும்னு விஜயாண்டனி இத மாதிரி காரியம்லாம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயாண்டனி அவர்கள் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அவரு அவருடைய தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, இங்க உங்களுக்கு சைட்ல போறோம் பாருங்க. அது முற்றிலும் பொய்யே, என் மீது அன்பு கொண்ட என் அன்பு மக்களுக்கு வணக்கம். நான் இப்போது சிறு மனவேதனையுடன் இந்த கடிதம் மூலம் சில சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஒரு சகோதரி யூடியூப் சேனல் ஒன்றில் என்னையும் சகோதரர் ஏ ரஹ்மான் அவர்களையும் தொடர்புபடுத்தி பொய்யான வதந்தி ஒன்றை பரப்பி இருக்கிறார். அது முற்றிலும் பொய்யே. அந்த யூடியூப் சேனல் மீது நான் மான நஷ்ட வழக்கு தொடர இருக்கிறேன். மான நஷ்ட வழக்கில் வரும் தொகை அனைத்தையும் நலிவடைந்த இசைத்துறை நண்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க முடிவு செய்துள்ளேன். என்றும் அன்புடன் உங்கள் விஜயாண்டனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விஜயாண்டனி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டீங்கன்னா, விஜயாண்டனி அவர்கள் இது மாதிரி சில்லறைங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், இதுங்களுக்குலாம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண ரெஸ்பான்ஸை வச்சு இதுங்க இன்னும் பெருசா ஏதாச்சும் பண்ணுங்க, இன்னும் உங்களை தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்குங்க, இதுங்க சரியான விளம்பரம் பைத்தியங்க, இதுங்களுக்குலாம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை விஜயாண்டனி சார். இந்த மதன் ரவிச்சந்திரன் மற்றும் மதன் ரவிச்சந்திரோட சொம்புகளுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த ரகுமாவோட கான்சர்ட்ல நடந்த விவகாரம், அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிருக்கு. காவல்துறையிலிருந்தே கூட ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்மிஷன் கேட்டது இவ்வளவு பேருக்கு தான், ஆனா அவங்க இவ்வளவு பேருக்கு டிக்கெட் விட்டுருக்காங்க அப்படிங்க மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து காவல்துறையும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆல்சோ மாரிதாசனை ஏகப்பட்ட எவிடன்ஸ் போட்டிருந்தாரு, உங்களா மாதிரி வெறும் வாயில எல்லாம் பேசிட்டு போல அவர் ஏகப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாரு. கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள், இப்போ நடக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாரு, பண்ணிட்டு தான் இருக்காரு கூட. ஆனால் இதுங்க வெறும் வாயில வட சொல்லுதுங்க, வாய் பொழுதிதோ மாங்காய் பொழுதிதோன்றது மாதிரி இதுங்க வெறும் பேசுறீங்க பேசுறீங்க பேசுறீங்களே தவிர உருப்படியா ஒரு ஆதாரத்தையும் போடவில்லை. எங்ககிட்ட இருக்குது எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுதுங்க தவிர உருப்படியா ஒன்னுத்தையும் அதுங்க காட்டவே இல்லை. ஸோ பார்ப்போம் விஜயாண்டனி அவர்கள் மான நஷ்ட வழக்கு போடுவாரா, அது என்ன ஆக போகுது, இந்த மதன் ரவிச்சந்திரன் மற்றும் மதன் ரவிச்சந்திரோட சொம்புகள் இன்னும் எத்தனை காலங்களுக்கு தான் இது மாதிரி கேவலமான வேலைகளை பார்த்துட்டு வயிறு வளர்க்க போகுதுங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி கேவலமான அருவறுப்பான காரியங்களை இதுங்க செய்ய போகுதுங்க அப்படிங்கிறத பொறுமையாக போகிறது பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.